ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெக் டு மை சேனல். நான் திவ்யமூர்த்தி. இன்னைக்கு நம்ம சேனல் டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மேரி என்ன சொல்லக்கூடிய 2019 நெட்ஃபிளிக்ஸ் ரிலீஸ் ஆன ஒரு ஹாரர் வெப் சீரிஸ் இருக்கு. ஸோ இந்த சீரிஸோட எபிசோட் 5 தான் வந்து நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். நீங்க என்னோட சேனலுக்கு வந்து நியூவா இருந்தீங்கன்னா கண்டிப்பா இதுக்கு முடி போட்ட எபிசோட்ஸ் பார்த்துட்டு வாங்க. அப்போ தான் இதோட கண்டினியூட்டி உங்களுக்கு வந்து புரியும். ஸோ இந்த சீரிஸோட ஒரிஜினல் லாங்குவேஜ் வந்து ஃப்ரெஞ்ச், அது மட்டும் இல்லாமல் இது வந்து இங்கிலீஷ்லேயும் வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ இந்த வெப் சீரிஸோட லிங்க் என்னுடைய டெலிகிராம் குரூப்ல வந்து கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு வேணும்னா அங்கே போய் வந்து நீங்க கலெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ரொம்ப பெஸ்ட் நினைக்கிறேன், வாங்க இன்டர்வியூக்குள்ள போகலாம். எபிசோட் 5 ஸ்டார்டிங் சீனே நம்ம ஹீரோயின் இப்போ ஒரு ட்ரீம் லேண்ட்ல இருக்க மாதிரி இருக்கு. ஸோ அந்த இடத்துல அவங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா இருட்டா இருக்க மாதிரி இருக்கு. அது மட்டும் இல்லாமல் கடைசியா வந்து ஒரு ஸ்கூல் பிளேஸ்ல இருக்க மாதிரி இருக்கு. ஸோ அந்த இடத்துல அவங்க சுத்தி சுத்தி பாக்குறாங்க, நிறைய வினோதமான டிராயிங்ஸ், அது மட்டும் இல்லாமல் நிறைய பெஞ்சஸ் எல்லாம் இருக்கு. ஸோ இப்போ நம்ம ஹீரோயினுக்கு எந்த இடத்துக்கு போதுமே தெரியல. ஸோ அன்லாஸ்ட் வந்து ஒரு கதவுக்கு பின்னாடி வந்து ஒரு காலை வந்து பாக்குறாங்க. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல கிட்ட போயிட்டு அந்த இடத்துல பார்த்தா கரெக்டா அந்த இடத்துல ஒரு சின்ன பொண்ணு வந்து நின்றுட்டு இருக்கா. ஸோ அவகிட்ட வந்து பார்த்தோன்னே உன்னோட பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, என்னோட பேர் வந்து ஹேமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின பேரே வந்து அவ சொல்றா. சரி ஓகே, உங்களோட பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவன் மறுபடியும் கேட்க, இப்போ வந்து நம்ம ஹீரோயின் அப்படி சிரிச்சிட்டே இருக்க மாதிரி இருக்கு. திடீர்னு அந்த பொண்ணுடைய கழுத்தையே பிடிச்சி அவங்க மேலே தூக்குறாங்க. ஸோ இந்த சீன் மூலமா நம்ம வந்து ரொம்பவே வந்து பயந்து போயிடுறோம், என்னடா ஆச்சு நம்ம ஹீரோயினுக்கு. ஸோ இப்போ தாங்க ஒரு டெஸ்ட் வச்சிருக்காங்க, அது என்னன்னு கேட்டா நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய சைல்டு ஸ்டோரியை பத்தி தான் இப்போ வந்து சொல்ல போறாங்க. ஸோ அதுல வந்து அப்படியே அந்த சீன் வந்து கட் ஆகுது. ஸோ இப்போ நம்ம ஹீரோயின் வந்து சைல்டுஹுட்டா இருக்கும்போது அவங்க வந்து உங்களுக்கு நிறைய நைட்மேர் வந்து அப்பத்துல இருந்தே வந்துட்டு இருக்கு. ஸோ அவங்க வந்து அவங்க பெட் வந்து வெட் பண்ணிடுறாங்க. ஸோ அதுக்காக வந்து அந்த வெச்சிட்ல எடுத்துட்டு வந்து வாஷ் பண்ணலாம்னு போடும்போது தான் அந்த இடத்துல அவங்களுடைய அம்மா வந்து பாக்குறாங்க, நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்க, இல்லமா இன்னைக்கு வந்து எனக்கு நைட்மேர் வந்துருச்சு, நான் நிறைய புக்ஸ்ல எழுதிட்டு இருப்பேன் இல்லையா, அதுக்காக வந்து நைட் நிறைய குடிச்சதுனால எனக்கு வந்து இது மாதிரிலாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, சரி ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வந்து ரொம்ப அன்பா பேசுறாங்க. அப்படியே கட் பண்ணா இப்போ நம்ம ஹீரோயின் ஸ்கூலுக்கு நடந்து போயிட்டு இருக்காங்க. ஸோ அந்த இடத்துல அரோரா, டோனி, கரோலின் சொல்லிட்டு ஷெபின்னு எல்லாரும் வந்து ஜாயின் பண்ணிக்கிறாங்க. அப்படி இருக்க சமயத்துல அந்த இடத்துல அந்த ஜார்ஜ் ஃபாதரையும் வந்து கட்டுறாங்க. ஸோ அவர் வந்து அங்க இருக்கக்கூடிய ஒரு நாயை அவிழ்த்து விட அங்க இருந்து நம்ம ஷெபி ஓடி வர இவங்க எல்லாருமே பயந்து இப்ப போய் அங்க இருக்கக்கூடிய கடல்ல வந்து குதிச்சிடுறாங்க. ஸோ இப்படி எல்லாமே வந்து சந்தோஷமா ஒன்னா வந்து சப்போர்ட்டிவா இருக்கிற சமயத்துல இப்ப மேல வந்துடுறாங்க. ஸோ மேல வந்ததுக்கு அப்புறமா வந்து பேசிட்டு இருக்கும்போது தான் நம்ம ஹீரோன் வந்து ஒரு விஷயத்த சொல்றா, ஐ மீன் எனக்கு வந்து இப்பெல்லாம் வந்து நிறைய நைட்மேர்ஸ் வருது. ஸோ அது வந்து ரொம்பவே கொடூரமா இருக்கு. ஸோ அதுல வந்து அவர் சொல்ற ஒரே விஷயம் வந்து பாத்தீங்கன்னா மெரியன் அப்படின்றது தான் அவரோட பேரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, இப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஏன் இந்த மாதிரிலாம் வருதுன்னு எனக்கு தெரியல, பட் இதை பத்தி நம்ம பேசிட்டே இருக்கும்போது தான் வந்து கரெக்டா அந்த கல்லூரி இருக்காது அவன் ஒரு ஓஜை போட காட்டுறாரு, இதை வச்சு நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியும். ஸோ உன்னோட கனவுல வரக்கூடிய அந்த பொண்ணு யாரு, அது மட்டும் இல்லாம அந்த விச்சு எப்படின்னு பட்டவ அப்படின்றது நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம். ஸோ நம்ம வந்து நைட் வந்து நம்ம வந்து அங்க ஹோல்ட் ஸ்கூல் போயிட்டு ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, இப்போ இங்க இருக்கவங்க எல்லாம் கிண்டல் பண்ணாங்க, இதெல்லாம் வந்து வேஸ்டான ஒரு ஸ்டெப் தான். ஸோ எனக்கு ஒன்றும் பெருசா நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்ல, இல்லை இல்லை நம்ம கண்டிப்பா இதை வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து ஸ்ட்ராங்கா சொல்றா. அந்த சமயத்தான் கரெக்டாக அந்த ஹரோரா இருக்கா இல்லையா, ஸோ அவ சொல்றா நான் கண்டிப்பா வந்து வரமாட்டேன், எனக்கு இதெல்லாம் வந்து ரொம்பவே பயம், அது மட்டும் இல்லாமல் எனக்கு கோஸ்ட் மேலே நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்ல, ப்ளீஸ் நான் சொல்கிறது கேள், இதெல்லாம் உண்மை தான், உண்மையாக போயோ அது செகண்டரி, பட் எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஸோ என் கூட வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, சரி ஓகே கண்டிப்பாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எல்லாரும் வந்து ஒத்துக்கிறாங்க. அப்படியே கட் பண்ணால் இன்னொரு சீன் காட்டுறாங்க. ஸோ அதில் அரோரா வந்து அவள் வீட்டில் இருக்கா, அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயினை வந்து போயிருப்பாங்க. அந்த சமயத்தில் கரெக்டாக அந்த இடத்துக்கு ஒரு குட்டி பொண்ணு வரா, அந்த குட்டி பொண்ணு நம்ம ஹரோராவுடைய தங்கச்சி. ஸோ அவளுக்கு வந்து நம்ம ஹீரோயின் கூட விளையாடுறதுலாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதுக்காக அவள் கையில் வந்து எப்பவுமே வந்து ஒரு மங்கி மாதிரி ஒரு பொம்மையை வச்சுட்டு இருக்கா. ஸோ அந்த பொம்மையை வச்சுட்டு எப்பவுமே வந்து நம்ம ஹீரோயின் டீஸ் பண்ணிட்டே இருப்பாள். ஸோ அவ வந்து ஓட நம்ம ஹீரோட வந்து துரத்து தான் அவளுக்கு வந்து விளையாடுற ஒரு பெரிய கேமாவே இருக்கு. அப்படியே கட் பண்ணா இப்போ நம்ம ஹீரோயினும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து இப்போ அவங்களுடைய ஓல்ட் ஸ்கூல் போயிட்டு அந்த இடத்துல இந்த ஓஜே போர்ட் கேமை வந்து விளையாட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அந்த டைம்ல தான் கரோலின் கரெக்டாக ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வந்து சொல்றா, ஐ மீன் என்ன நடந்தாலும் நீங்க வந்து இந்த சர்க்கிள் வந்து பிரேக் பண்ணக்கூடாது, அது மட்டும் இல்லாமல் நீங்க பேசவும் கூடாது, நான் பேசுறது மட்டும் தான் வந்து நீங்க கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபர்ஸ்ட் டே வந்து சொல்லிடுறா. ஸோ இதுக்கு வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸும் வந்து ஓகே சொல்லிடுறாங்க. ஸோ இப்போ நம்ம ஹீரோயினும் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து இப்போ ஒரு சர்க்கிள் மாதிரி ஃபார்ம் பண்ணிட்டு ஒருத்தர் ஒருத்தர் வந்து ஒரு கான்டாக்ட் சர்க்கிள் மாதிரி ஃபார்ம் பண்ணது இல்லாமல் இப்போ வந்து ஏதோ ஒரு சில மந்திரங்கள் வந்து இவ சொல்ல ஆரம்பிக்கிறா. ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து எல்லாருமே வந்து ஒத்துக்கிட்டது இல்லாமல் இப்போ வந்து ஏதோ ஒரு விஷயம் வந்து நடக்கிற மாதிரி இருக்கு. ஸோ நம்ம ஹீரோயினும் கிளைஸ் வந்து க்ளோஸ் பண்ணிட்டு இவங்க என்ன சொல்றாங்களோ அதுக்கேற்ற மாதிரி வந்து செஞ்சுட்டு இருக்கா. கரெக்டாக அந்த சமயத்தில் தான் நம்ம ஹீரோயினுக்கு மட்டும் ஏதோ ஒரு வாய்ஸ் கேட்குற மாதிரி இருக்கு, என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு அவள் கண்ணை திறந்துடுறா. அது மட்டும் இல்லாமல் சுற்றி பார்க்கும்போது அவளுக்கு வந்து அந்த விச்சோட வாய்ஸ் வந்து கேட்டுட்டே இருக்கு. ஸோ இவங்களுக்கு மட்டும் தான் கேட்குதா, மற்றவங்களுக்கு கேட்குதான்னு பார்த்தா மற்ற யாருக்குமே வந்து அந்த வாய்ஸ் கேட்கல, ஆனால் நம்ம ஹீரோயினுக்கு மட்டும் அந்த வாய்ஸ் கேட்குது. ஸோ இப்போ நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறானா, நடுவில் வந்து பேசவும் ஆரம்பிச்சிடறா, நான் சொல்றது கேளுங்க இப்போ வந்து எனக்கு ஏதோ ஒரு வாய்ஸ் கேட்குது அப்படின்னு சொல்ல, அந்த வாய்ஸ் வந்து மற்றவங்களுக்குலாம் கேட்கல, கொஞ்சம் நேரம் அமைதியாரு, நான் மட்டும் தான் பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கலருன்னு கத்த ஆரம்பிக்கிறான். சரி நமக்கு மட்டும் தான் இப்படி கேட்குது, நம்ம அமைதியாக இருக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் இப்போ அமைதியாக இருக்க தனிக்கலாம் அப்படின்ற சமயத்தில் தான் கரெக்டாக நம்ம கருணனுக்கு பின்னாடி ஏதோ ஒரு விஷயம் நடக்கிறதா அவள் கவனிக்க ஆரம்பிக்கிறான். என்னடா அதுன்னு சொல்லிட்டு அவங்க உத்து பார்த்துட்டே இருக்கும்போது ஏதோ உருவம் மாதிரி அவங்களுக்கு வெளியே இருக்கக்கூடிய கதவுக்கு பின்னாடி வந்து நடந்து போயிட்டு இருக்கு. ஸோ இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் ரொம்பவே பயந்துடுறா, நான் சொல்றது
பாருங்க அந்த இடத்துல யாரோ இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவ கத்துறா. பட் அவங்க இருக்குங்க அங்க இருக்க யாருமே வந்து இதை வந்து கேட்டுக்கவே மாட்டேங்கிறாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு கட்டத்துக்கு முன்ன ரொம்பவே பயந்து போன நம்ம ஹீரோயின் வந்து அந்த இடத்துல குத்து பார்த்துட்டே இருக்கும்போது வெளியே இருந்தா அந்த உருவம் அப்படியே உள்ள வந்து அங்க இருக்கக்கூடிய கபோர்டுக்குள்ள போயிட்டு அப்படியே வந்து மறைஞ்சிருது. ஆனா இது நம்ம ஹீரோயின் மட்டும் தான் பார்த்தாங்க, ஆனா சுத்தி இருக்க எந்த ஃப்ரெண்ட்ஸ்க்குமே வந்து எந்த ஒரு உருவமே தெரியல. சோ ஒரு கட்டத்துக்கு மேல வந்து தாங்க முடியாத நம்ம ஹீரோயின் வந்து கத்த அந்த சர்க்கிள் வந்து பிரேக் ஆகுது. சோ இப்போ வந்து அவர் சொல்ல ஆரம்பிக்கிறார், அந்த இடத்துல யாரோ இருக்காங்க ப்ளீஸ் கைஸ் என்ன போய் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, இல்ல சர்க்கிள் பிரேக் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது திடீர்னு அந்த இடத்துல இருந்து வரக்கூடிய அந்த விச் சீன் பார்க்கறதுக்கு வேற லெவல் அல்டிமேட்டா இருக்குங்க. அது மட்டும் நம்ம ஹீரோயின் செய்யக்கூடிய அந்த விஷயங்களும் பார்க்கறதுக்கு அப்படியே சூப்பரா இருக்கும். சோ நீங்க ஹாரர் ஃபேன் இருந்தீங்கன்னா இந்த சீன்ஸ்ல வந்து கண்டிப்பா மிஸ் பண்ணிட்டாங்க. சோ இப்போ என்ன ஆகுதுன்னா நம்ம ஹீரோயின் பக்கத்துல பாத்தீங்கன்னா அந்த விச் அப்படியே வந்துடுறா. அது மட்டும் இல்லாம இப்ப நம்ம ஹீரோயினை வந்து ப்ரொசஸ் பண்ணது இல்லாம இப்ப இவ செய்யக்கூடிய சேஸ்ட் எல்லாம் பார்க்கறதுக்கு அப்படியே வேற லெவலா இருக்கும். அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோயின் உடம்புல புகுந்த அந்த விச் இப்ப அவங்களை வந்து முழுமையா வந்து ப்ரொசஸ் பண்ணிடுது. அது மட்டும் இல்லாம இப்ப அவங்களை பற்றி கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ்க்குலாம் இப்போ வந்து தைரியமா வந்து ஆன்சர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நீ வந்து உன்னுடைய குழந்தைய வந்து நான் இருந்தோ எடுத்துப்பேன், அது மட்டும் இல்லாம இப்ப அரோரா இருக்கா இல்லையா, சோ அவளுடைய தங்கச்சியை வந்து நான் வந்து சாகடிக்க போறேன், அது மட்டும் இல்லாம நீ இருக்க இல்லையா சோ நீ வந்து தூக்கு மாட்டி சாக போறடி, இன்னும் வந்து இன்னொருத்தர் இருக்கா இல்லையா சோ அவனே வந்து நீ வந்து சாக போறடா, அதுவும் என் கையில தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பத்தின இன்ஃபர்மேஷன்ஸ் இவ வந்து சொல்ல ஆரம்பிக்கிறா. சோ இதெல்லாம் கேட்ட உடனே அவங்களுக்கு ரொம்ப வந்து பயம் ஆயிடுது, என்ன இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிச்சுட்டே இருக்கும்போது தான் அந்த கரெக்ட் சமயத்துல கரெக்டா நம்ம அரோரா கிட்ட வந்துட்டு அவன் ஃபேஸ்லயே வந்து ஸ்பிட் பண்ணிட்டு இப்ப நம்ம ஹீரோயின் அப்படியே நார்மல் ஆயிடுறாங்க. சோ இப்ப அங்க இருக்கிற எல்லா பசங்களும் வந்து பயந்து போயிடுறாங்க. சோ இப்ப அவங்க எல்லாருமே வந்து வெளியே போற சமயத்துல நம்ம ஹீரோயின் போயிட்டு அவங்க எல்லாரையும் வந்து சமாதானப்படுத்துறாங்க. சத்தியமா வந்து நான் வேணுட்டே பேசல, என் உடம்புல வந்து ப்ரொசஸ் பண்ணிட்டாவ அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அங்க இருக்கக்கூடிய யாருமே வந்து நம்ப மாட்டேங்கிறாங்க. இது கண்டிப்பா நீயே தான் பேசினது, எனக்கு நல்லாவே தெரியும் நீ தான் இப்படி பண்ணிருப்ப அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்ல, இப்போ வந்து நான் சத்தியமா பண்ணலாம் சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் எவ்வளவு விஷயங்களை சொன்னாலும் அவங்க யாருமே நம்ப மாட்டேங்கிறாங்க. நம்ம ஹீரோயினை தனியா விட்டுட்டு போயிடுறாங்க. அப்படியே கட் பண்ணா இப்ப நம்ம ஹீரோயின் அரோராவுடைய தங்கச்சியை பாக்கிறதுக்காக அவ ஸ்கூலுக்கு போறான். சோ அந்த இடத்துல அவகிட்ட வந்து பேச ஆரம்பிக்கிறா, ஐ மீன் என்னுடைய அக்கா வந்து என்கிட்ட பேச சொல்லு பிளீஸ், நாளைக்கு வேணுட்டே பண்ணல அது எல்லாமே தெரியாம தான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, இப்ப அவ என்ன சொல்றேன்னா நான் சொன்னா கூட அவ கண்டிப்பா வந்து கேட்க மாட்டா, அவ வந்து உன் மேல ரொம்பவே கோவமா இருக்கா, உனக்கு ஏதாவது வேணா நீ அவகிட்டே போய் பேசிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு வந்து அவாய்ட் பண்ண ஆரம்பிக்கிறா. சோ இதெல்லாம் கேட்டு நம்ம ஹீரோயின் பிளீஸ் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, சரி ஓகே நான் நிச்சயமா உனக்கு ஹெல்ப் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு அந்த சின்ன பொண்ணு எப்பவுமே நம்ம ஹீரோயின் கிட்ட விளையாடுற மாதிரியே அவ கையில இருக்கக்கூடிய ஒரு லைட்டை பிடிங்கிட்டு அந்த ஸ்கூல்ல போயிட்டு ஏதோ ஒரு இடத்துல போய் ஒளிஞ்சுக்கிறா, வா என்ன கண்டுபிடி அப்படின்னு சொல்லிட்டு அவ கத்த. சோ நம்ம ஹீரோயினும் அவளை தேடிக்கிட்டு அந்த ஃபுல் ஃபுல்லா வந்து சுத்திட்டே இருக்கா. சோ அப்படி வந்து தேடிட்டே போகும்போது எங்க இவ கிட்ட வந்து நம்ம மாட்டிக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சின்ன பொண்ணு அங்க இருக்கக்கூடிய ஒரு ஐஸ்கிரீம் பாக்ஸ் குள்ள போயிட்டு போய் ஒளிஞ்சுக்கிறா. சோ அப்படி ஒளிஞ்சுக்கும் போது மேல இருக்கக்கூடிய லேட்ச் வந்து அப்படியே வந்து க்ளோஸ் ஆக இப்ப வந்து உள்ளே போய் மாட்டிக்கிறா. சோ என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம திங்க் பண்ணிட்டே இருக்கும்போது தான் கரெக்டா அந்த இடத்துல இப்ப நம்ம அரோராவுடைய குட்டி தங்கச்சி மாதிரி இப்ப அந்த இடத்துல வேற யாரோ ஓடுற மாதிரி இருக்கு. சோ இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் நம்ம அரோரா தான் உடைய தங்கச்சி தான் வந்து ஓடுறா அப்படின்னு நினைச்சுட்டு சோ அவளை அப்படியே துரத்திட்டே ஓடிட்டே இருக்கா. சோ என்னடா நடக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுக்கு ஒரு ஐடியாவே இல்ல. சோ அப்படி ஓடிட்டே இருக்கும்போது கரெக்டா ஒரு பெஞ்ச் கடையில போயிட்டு அந்த சின்ன பொண்ணு வந்து தவிழ்ந்து போயிட்டே இருக்கா. இதை பார்த்து நம்ம ஹீரோயின் அவனை கட்டுப்படுத்த ஏன் நீ நிக்கவே மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லிட்டு லூசில வந்து கத்தும் போது தான் அவ ஒரு இடத்துல நின்னுற மாதிரி இருக்கு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவர் எழுப்பலாம் அந்த இடத்துக்கு போனா அந்த இடத்துல அந்த சின்ன பொண்ணை காணும், ஆனா ஒரு மங்கி பொம்மை மட்டும் தான் இருக்கு. இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயினுக்கு வந்து ஒண்ணுமே புரியல, நம்ம இப்ப பார்த்தாலும் கண்ணால பார்த்த பொண்ணு எப்படி அந்த இடத்துல இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் திங்க் பண்ணிட்டே இருக்கும் போது கரெக்டா அங்க இருக்கக்கூடிய ஒரு கபோர்ட் மாதிரி இருக்கு. சோ அந்த இடத்துல அந்த சின்ன பொண்ணுடைய கால் மட்டும் தெரியற மாதிரி இருக்கு. சோ இதை பார்த்தோன்னே நம்ம ஹீரோயின் அந்த இடத்துல தான் இருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு டவுட் இருந்தாலும் பட் தென் அந்த இடத்துல போய் பார்த்தா அந்த இடத்துல அந்த சின்ன பொண்ணை காணவே காணும். இப்ப நம்ம ஹீரோயினுக்கு ரொம்பவே வந்து பயம் ஆயிடுது, நம்ம காலை பார்த்தோம் பட் எப்படி அவன் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவன் திங்க் பண்ணிட்டே இருக்கும் போது கரெக்டா அப்பதான் ஒரு சவுண்ட் கேக்குது, நான் இங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா அங்க ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய ஒரு போர்டு வந்து டேர்ன் ஆகுது இல்லாம ஐ கோ டு கில் யூ அப்படின்னு சொல்ற வேர்டை பார்த்தோடனே நம்ம ஹீரோயினுக்கு எல்லாமே வந்து புரிஞ்சிடுது. சோ அந்த இடத்த விட்டு அவன் ஓட ஆரம்பிக்கிறான். அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் நம்ம சின்ன பொண்ணு இருக்கா இல்லையா, சோ அவன் அந்த பாக்ஸ்ல மாட்டினது இல்லாம இப்ப வந்து டோர் தட்டிட்டே இருக்கா, அவளுக்கு வந்து ஒரு கட்டத்துக்கு மேல திறக்கவே முடியலன்றப்ப ரொம்பவே வந்து பயமாயிடுது. தன்னோட கையில இருக்கக்கூடிய அந்த லைட்டை வந்து ஆன் பண்ணிடுறா, அந்த லைட்டை ஆன் பண்ணாலும் அவளுக்கு வந்து அது ஆஃப் ஆகி ஆஃப் ஆகி வந்து எரிய ரொம்பவே வந்து பயமா இருக்கு. சரி ஓகே நம்ம இங்கே மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் அழுதுட்டே இருக்கும்போது கரெக்டா அந்த இடத்துல அந்த விச் லேடி வந்துடுறா. இந்த விச் லேடி வரக்கூடிய அந்த ஃபேஸஸ் காட்டக்கூடிய இந்த சீன் வேற லெவல் அல்டிமேட்டா இருக்கு, நீங்க கண்டிப்பா வந்து இந்த சீன்ஸ்ல வந்து மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நான் சொல்லுவேன். சோ அப்படியே கட் பண்ணா இப்ப நம்ம ஹீரோயின் வந்து ஓடி வர அவளுக்கு ஒரு கடைசியா தோணுது மேபி அந்த ஐஸ் பாக்ஸ்ல இருக்கலாம்னு சொல்லிட்டு அவன் வந்து ஓபன் பண்ணி பார்க்கும்போது அந்த சின்ன பொண்ணு அங்கேயே இறந்து கிடக்குறா. இப்ப பார்த்த நம்ம ஹீரோயினுக்கு அப்படியே வந்து தூக்கி வாரி போடுது, அது மட்டும் இல்லாம ரொம்பவே பயந்தது இல்லாம அவங்க அந்த இடத்த விட்டு ஓடி போயிடுறா. அப்படியே கட் பண்ணா இப்ப நம்ம ஹரோரா வீட்டுல இருக்கா, சோ அந்த இடத்துல அவங்க வீட்டுக்கு வந்து ஒரு கால் வருது, அவங்க அம்மா போயிட்டு அட்டன் பண்ணும்போது உங்களோட சின்ன பொண்ணு இறந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, இப்ப இவங்க வந்து தேம்பி தேம்பி அழுறாங்க. நம்ம அரோராக்கு எந்த ஒரு ஐடியாவுமே இல்லை என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்டுட்டே இருக்கும்போது அந்த சாட் நியூஸ் சொன்னோடனே இவங்க ரெண்டு பேருமே வந்து அப்படியே உடஞ்சு போயிடுறாங்க. அப்படியே கட் பண்ணா இப்ப நம்ம ஹீரோயின் வந்து அந்த இடத்துல இருந்து ஓடி வந்தது இல்லாம இப்ப அவங்களுக்கு பைத்தியம் பிடிக்கிற ரேஞ்சுக்கு வந்து அப்படியே வந்து ஆயிடுறாங்க. அவங்க அங்க இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் வந்து தூக்கி போட்டு அவங்க ரொம்பவே ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஆயிடுறா. சோ இப்படியே வந்து அவங்க வீட்டுக்கு போறா, அந்த இடத்துல நைட் வந்து தூங்கிட்டு இருக்க சமயத்துல கரெக்டா அவங்களுடைய
அம்மாவும் அப்பாவும் வந்து பேஸ்மெண்ட்ல வந்து ஒரு விஷயங்களை வந்து பேசிட்டு இருக்காங்க. எப்படி அந்த குழந்தை இறந்து போயிருப்பானே தெரியல, தனியா விளையாடி இந்த குழந்தை இப்படி இறந்து போயிட்டா அப்படின்ற விஷயம் வந்து கேட்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, இப்ப நம்ம ஹீரோயினுக்கு வந்து ரொம்பவே வந்து பயமாயிடுது. இப்போ வந்து அவங்களுக்கு ஒரு கில்டினஸ் இருக்கு, நம்ம போய் காப்பாத்திருக்க முடியும், நம்ம தான் வந்து காப்பாத்தாம விட்டுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவே பயத்திலே இருக்கா. அப்படி இருக்க சமயத்துல திடீர்னு அவளுக்கு ஏதோ ஒரு வாய்ஸ் கேட்கிற மாதிரி இருக்கு, நீதான் என்ன வந்து கொண்டுட்ட, நீதான் என்ன கொண்டுட்ட அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய ஒரு மங்கி பொம்மை, அந்த சின்ன பொண்ணு வச்சிருந்தாலே அந்த பொம்மைக்கு போக வந்து இப்ப பேச ஆரம்பிக்குது. இதெல்லாம் கேட்டோடனே நம்ம ஹீரோயினுக்கு வந்து ஒரு கட்டத்துக்கு மேல நிச்சயமா நான் வந்து கொல்லல, நான் நிச்சயமா கொல்லல அப்படின்னு சொல்லிட்டு இப்ப பேசிட்டே இருக்கும்போது கரெக்டா அவளோட பெட்ஷீட் கடியில அந்த சின்ன பொண்ணு வந்து கரெக்டா வந்துடுறான். இதை பார்த்த உடனே நம்ம ஹீரோயின் ரொம்பவே வந்து பயந்து போயிட்டாங்க, நீ இறந்து போயிட்டு எப்படி வந்தேன்னு சொல்லிட்டு கேட்க, நீதான் என்ன கொண்டுட்ட, என்ன காப்பாத்திருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு லூசியோட வாய்ஸ் கேட்க, இப்ப நம்ம ஹீரோயினால தாங்கிக்கவே முடியல, இல்ல நான் எதுவுமே பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல போய் ஒளிஞ்சுக்கிறா. கரெக்டா அப்பயும் அவளுக்கு வந்து யாரோ துரத்துற மாதிரி இருக்கு, அந்த சின்ன பொண்ணு இருந்தாலே அப்போ வந்து பெட்ஷீட் போட்டு வந்திருப்பான். இப்ப அந்த பெட்ஷீட்ல இருந்து இந்த ஹாரர் சீன் பாக்குறதுக்கு அப்படியே வேற லெவல் அல்டிமேட்டா இருக்கும், சீரியஸ்லி சொல்றேன். சோ இந்த சீன் வந்து பாக்கும்போது எனக்கே வந்து கொஞ்சம் பயமா தான் இருந்துச்சு, சோ அந்த ரேஞ்சுக்கு வந்து சூப்பரா வந்து எடுத்திருக்காங்க. சோ அந்த பெட்ஷீட் வந்து குள்ள இருந்து ஏதோ ஒரு உருவம் வந்துட்டே இருக்கு, நம்ம ஹீரோயின் அப்படியே துரத்திட்டே வர மாதிரி இருக்கு, நம்ம ஹீரோயின் ரொம்பவே பயந்துட்டா இருக்காங்க. கரெக்டா வந்து அந்த பெட்ஷீட் போயிட்டு அந்த இடத்துல இருந்து அந்த விச்சு ஓடி வருவாங்க பாருங்க. இந்த சீன் பாக்குறதுக்கு சீரியஸாவே ரொம்ப 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 டெரிஃபிக்கா இருக்கு. அப்படியே கட் பண்ணா இப்ப பயத்தோட உச்சில இருக்கக்கூடிய நம்ம ஹீரோயின் ஹெல்ப் கேட்கறதுக்காக சர்ச்சுக்கு போறாங்க. அந்த இடத்துல அவங்களுடைய ஃபாதர் கிட்டே வந்து கேட்கிறாரு, ஐ மீன் நான் வந்து என்ன விஷயங்களை வந்து சொல்ல போறேன், சோ அதெல்லாம் கேட்கும்போது இங்க நம்புவீங்களா இல்லைன்னு கூட எனக்கு தெரியல, ஆனா நான் சொல்றது கொஞ்சம் மெதுவா கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அவளுடைய கதையெல்லாம் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறா. சோ அது எல்லா ஸ்டோரியும் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமா இப்ப அந்த சர்ச் ஃபாதர் என்ன சொல்றான்னா, இப்ப அந்த விச் வந்து கண்டிப்பா வந்து உன்னை விட மாட்டா, அது மட்டும் இல்லாம அவ டார்கெட் பண்ணது உன்னதான், சோ அவ என்னெல்லாம் சொன்னாலும் அது நிச்சயமா வந்து செய்வா, அவங்களோட பேரண்ட்ஸே அவ கொண்டுடுவா, அது மட்டும் இல்லாம ஃப்ரெண்ட்ஸே வந்து அவ சாவடிப்பா. சோ இதெல்லாம் நடக்க கூடாது அப்படின்னா நீ வந்து இந்த ஊரை விட்டு போறது மட்டும்தான் ஒரே ஒரு சாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, இப்ப நம்ம ஹீரோயின் வந்து இது முதல்ல ஒத்துக்க மாட்டேங்கிறா, நான் ஏன் விட்டுட்டு போனோம், ப்ளீஸ் எனக்கு வேற ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இல்ல இது ஒரே ஒரு ஆப்ஷன், அவ குறி வச்சிருக்கிறது உன்ன மட்டும்தான், சோ உன்னால என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் பேரண்ட்ஸ் அது மட்டும் இல்லாம இந்த ஊரே வந்து அழியணுமா அப்படின்னு சொல்லிட்டு நீ யோசிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அந்த சர்ச் பார்த்து சொல்ல, இப்ப நம்ம ஹீரோயின் நானே நினைச்சா கூட இந்த வீட்டை விட்டு என்னுடைய அம்மா அனுப்ப மாட்டாங்க, நான் என்னதான் பண்றது, ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இப்ப அந்த சர்ச் பார்த்து என்ன சொல்றானா, நீ என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு உனக்கே தெரியும் ஹேமா, சோ நீ தான் உன்னோட வாழ்க்கையை காப்பாற்றணும், அது மட்டும் இல்லாம உன் வாழ்க்கையை விட உன்னுடைய பேரண்ட்ஸ் உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நீ ரொம்பவே நேசிக்கிற அப்படின்னு சொன்ன, அப்ப நீ தான் இதுக்காக முடிவு எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்து உசு பத்தி விட்டுறாரு. சோ அப்படியே கட் பண்ணா இப்ப நம்ம ஹீரோயின் அப்படியே ஒரு வேற லெவலா மாறுறாங்க, அது மட்டும் இல்லாம அவங்க அம்மா பாத்தீங்கன்னா ஒரு தப்பு தப்பான ஒரு மெயில வந்து வெளியிடுறது, அதுங்க இருக்கக்கூடிய கார்ஸ் எல்லாம் வந்து ஸ்ப்ரே பண்றதுன்னு சொல்லிட்டு போலீஸ் கிட்ட மாற்றுறதுக்காக சில விஷயங்களை வந்து செய்ய ஆரம்பிக்கிறாங்க. பட் எவ்வளவு பண்ணாலும் அவங்க வந்து சரியா மாட்ட மாட்டுக்கிறாங்க அப்படின்றது காரணத்துக்காக, சோ அங்க இருக்கக்கூடிய அந்த சர்ச் இருக்கு இல்லையா, சோ அங்க இருக்கக்கூடிய சேர்ஸ் எல்லாம் வந்து ஒட்டச்சு இப்ப வந்து டைரக்டா வந்து போலீஸே வந்து கூட்டிட்டு போற மாதிரி நிலைமை வந்து உருவாக்கிறாங்க. இப்ப நம்ம ஹீரோயின் மேல ஒரு பேட் இம்ப்ரெஷன் வந்துருச்சு, சோ அதுக்காக உங்களுடைய பேரண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வந்து பேசுறாங்க. சோ அப்படி பேசிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னா, நான் இனிமே வந்து உங்க கூட இருக்க விரும்பல, நான் வந்து ஊருக்கு போற விரும்பல, என்ன விட்டுருங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அப்ப ஹீரோயின் வேற ஊர் கிளம்புறதுக்காக பஸ்ல ஏறி போறாங்க. சோ அந்த இடத்துல கரெக்டா வந்து பிஷப்பே வந்துடுறாரு, நீ அந்த மாதிரி ஒரு பொண்ணு இல்ல, எனக்கு நல்லாவே தெரியும், நீ வந்து ரொம்ப நல்ல பொண்ணு, சோ நீ ஏன் இது மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கன்னு எனக்கு தெரியல, நிச்சயமா வந்து நீ தப்பான நோக்கத்தில இதை வந்து செஞ்சிருக்க மாட்டேன், நான் உன் நம்பரை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். பட் நீ என்ன நம்ப வேண்டாம், நீ வந்து கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் ஷெபிய வந்து ரொம்பவே இன்சல்ட் பண்ணி அனுப்பி வைக்கிறாங்க. பட் இருந்தாலும் ஒரு கட்டத்துக்கு மேல எல்லாரையும் பிரிய முடியாது, நம்ம ஹீரோயின் கடைசியா செபிக்கு மட்டும் தன்னுடைய ஒரு அக் கொடுத்துட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. இப்ப நம்ம ஹீரோயின் ஒரு புது இடத்துக்கு போறாங்க, அங்க ஒரு புது ஸ்கூல்லையும் படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி படிச்சுட்டு இருக்கும் போதுதான் நம்ம ஹீரோயினுக்கு ஏன் அவங்க வாழ்க்கையில நடந்து எல்லா விஷயத்தையும் ஒரு கதையை எழுதக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தோணுது. சோ அப்பதான் இந்த மெரியன் அண்ட் லூசின்ற ஒரு புக்கையும் அவங்க எழுத ஆரம்பிக்கிறாங்க. சோ அப்படி எழுதப்பட்ட புக் தான் ரொம்பவே பிற்காலத்துல வந்து ரொம்பவே ஃபேமஸ் ஆயிடுது. சோ அப்படி எழுதிட்டே வந்து அவங்களுடைய வாழ்க்கையில மெரியனும் வந்தா அப்படின்ற விஷயத்த இப்ப அப்படி கரன்சில வந்து காட்டுறாங்க. அதுல நம்ம ஹீரோயின் அந்த போலீஸ் ஆபீசர் கிட்ட வந்து பேசிட்டு இருக்காங்க. இப்படி நம்ம ஹீரோயினும் அந்த போலீஸ் ஆபீசரும் வந்து பேசிட்டு இருக்க சமயத்துலதான் அவங்க எல்லா ஸ்டோரியும் சொன்னது இல்லாம அந்த சிம்பிள்ஸ் பத்தியும் சில விஷயங்கள் வந்து பேச ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க. இந்த சிம்பிள்ஸ் எல்லாம் என்னன்னு சொல்லிட்டு உனக்கு தெரியாது, பட் எனக்கு நல்லாவே தெரியும் சொல்லிட்டு அந்த போலீஸ் ஆபீசர் சில விஷயங்களை சொல்லிட்டே இருக்கும்போது கரெக்டா அவங்க வீட்டோட டோரை வந்து யாரும் ஓபன் பண்ற மாதிரி இருக்கு, யாரா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போய் பார்த்தா அந்த இடத்துல நம்ம ஷெபி நின்னுட்டு இருக்காரு. என்னோட குழந்தைய வந்து அவ தூக்கிட்டு போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, இப்ப நம்ம ஹீரோயின் ரொம்பவே ஷாக் ஆயிட்டாங்க. அது மட்டும் நம்ம இன்ஸ்பெக்டர் சார கரெக்டா பாக்க, ஓகே நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, அப்படியே இந்த கதை வந்து ஹெண்ட் ஆகுது. தென் ஷெபியோட குழந்தைய அவங்க கண்டுபிடிச்சாங்களா இல்லையா, தென் அந்த விஷயம் எப்படி கண்ட்ரோல் பண்ண போறாங்க, அவங்கள எப்படி கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்ற விஷயத்த நம்ம நாளைக்கு எபிசோட்ல பாக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோட உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை பிரஸ் பண்ணிருங்க. சோ நிறைய பேரே செய்யக்கூடிய தப்பு என்னன்னா, அந்த பெல் பட்டன் பிரஸ் பண்ணும்போது ஹால் அப்படின்ற ஒரு விஷயத்தை இங்க கொடுத்தாதான் உங்களுக்கு நான் போடக்கூடிய வீடியோஸ் வந்து டெய்லி நோட்டிபிகேஷன்ஸ் வரும். சோ அப்பதான் என்னோட வீடியோஸ் வந்து இங்க மறக்காம வந்து பார்க்க முடியும். தென் தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் வீடியோ. பை எவ்ரிவன்.